हलो एलोरुक्कुम वणक्कम इन्नैक्कु स्पेशल रेसिपी वैट सॉस पास्ता एप्पडी पण्णारदुंगरदु वांगो पार्क्कलाम अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स कोस एडुत्तुकोंडिरुक्केन नान एल्लाम सुत्तम पण्णि कळुगि एल्लाम नीलमा कट पण्णि वच्चिरुक्केन अप्पुरम येलो बेल पेप्पर अप्पुरम रेड बेल पेप्पर कैप्सिकम तक्काली पच्चा पटाणी कैरेट बीन्स स्प्रिंग ऑनियन कॉलीफ्लावर चोलम एलपे और बेबी कॉर्न अपरम रेड चिल्ली फ्लेक्स अद रेंड चिट्टिके अपरम ओरिगानो रेंड स्लाइस चीज अपरम कुछ वेन्नाय कुछ कस्तूरी मेथी कुरुमुळगु पाउडर रेंड स्पून मैदा தேவையான உப்பு அதுக்கு அப்புறம் ஒரு கப் பால் அப்புறம் ஒரு கப் பாஸ்தா அப்புறம் 2 ஸ்பூன் க்ரீம் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் தேவையான எண்ணெய் அந்த காயெல்லாம் வதக்கி இதாக்கும் வைட் சாஸ் பாஸ்தாக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் அடுப்பு பத்த வச்சிட்டேன் ஒரு 5 ஸ்பூன் एण विडेल वतकड़ा विटाची और स्पून इंजी पूंड पेस्ट अटे ना वतकें अोड़ पच वास वतकण वतच और अंजु पीस कालीफ्लावर पड़े पीस अबी कॉर्न अलम कट पड़ी पटे चिन्ह काय ना पड़ा कुछ कुछ पड़े रेपून बीनस रेपून और अंजा बीनस वह रेपून चोला पचचोल उद रेपून पच पटाणी अब रेपून कैरट रेंड स्पून कोस ना कुछ कुछ पटे उत्री उ सौकर्य स्प्रिंग ऑनियन अब रेपून वंगयम वाणा उल ना वंगयम पड़े स्प्रिंग ऑनियन पटक येलो येलो बेल पेपर रेड बेल पेपर पगुति पटे कैप्सिकम अद पगुद पगुति पटे कायदे उ सौकर्य चॉयस एत्रो कूट कुटकल वर और तक अटाच अरे वेल वेग वो अवान उपटाची अर टीस्पून कुरमुपड़ी उप कार पिटाटे अरे वेल वेग वे वदी वे वदिया और प्लेट एड़े इन अड़ा सॉस एप्ली पड़ा काय वद अड़ चटे रेपून वटाच अरगण वे बदल आयिल वटाचना उचल रेपून मैदा पड़े अद पच वास ना वदकण मैदा बदल नहीं चोमकल ना वदिया पच वास इन और कप पाल विडे वि ना चे मिक्स पड़ी ना चे इलाकण अब नेर को मैदा पटक अड़प सीम वे ना कुछ पाता
நல்லா கொழுப்பு கூட்டுறது. இனிப்பு அதில் கொழுத்திருக்கு, அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு இனிப்பு அதை பார்க்குறேன். மறுபடியும் வேண்டியிருக்கு, அப்போ ஒரு அரை டம்ளர் கூட ஊற்றிட்டேன். அது சைடில் வச்சுருக்கேன். இனிப்பு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், பாஸ்தா ஊற வச்சு. அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுவிட்டேன், ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டாச்சு. அப்போ தான் அந்த எண்ணெய் விட்டானோ ஒட்டாமல் இருக்கக்கா விட்றேன். அந்த ஒரு கப்பு பாஸ்தாவே அதில் போட்டேன். அந்த கரண்டியால் நல்லா ஸ்பூனால் நல்லா இறக்கி கொடுக்குறேன். அதை இறக்கி கொடுத்து அதை ஒரு மூடி வைக்கிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணும், மூடி வைக்கிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு நான் அதை திறந்து எடுத்து பார்க்குறேன், பாஸ்தா எப்படி இருக்கும். வந்திருக்கு, கத்தியால் கட் பண்ணி பார்த்தா வந்துச்சு. இப்போ அதை பூராவும் வடிகட்டி எடுத்து வைக்கிறேன். இனி இந்த பாஸ்தாவில் தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி எடுக்கிறேன். வடிகட்டி எடுத்து வச்சு மறுபடியும் ஒருக்காக கூடியும் தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி எடுக்கிறேன். ரெண்டு தடவை பச்சை தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுக்கிறேன். அதை அப்போ ஒட்டாமல் வரும். வடிகட்டி வச்சு வச்சு இனி அந்த சாஸ் சைடில் வச்சுருக்கேன் இல்லையா, அது கொதிச்சுட்டுருக்கு, அது நல்லா கொதிச்சுட்டுருக்கு. அதுக்கு தேவையான உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் குருமிளகு பவுடர் அதையும் அதில் போடுறேன். அது தேவையான ரெண்டையும் போட்டாச்சு. நான் யூஸ் பண்ணி நீ இப்போ அந்த வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா காயெல்லாம், அதை அதில் கொட்டுறேன். இந்த ஒயிட் சாஸில் கொட்டுறேன். கொட்டி நல்லா சேர்த்தி மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்தி அழுக்கி கொடுக்கணும். கொடுத்துட்டுருக்கீங்க. இப்போ அடுத்தது அங்கே பாஸ்தாவை வடிகட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதில் கொட்டணும். அதையும் இதில் கொட்டி வச்சு போட்டு நல்லா சேர்த்தி இழக்கி கொடுக்குறேன். மிக்ஸ் பண்ணி சேர்த்து இழக்கிட்டு இருக்கோம். இனி இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் க்ரீம் போட்டிருக்கேன். இந்த க்ரீம் போடுறது, பட்டர் போடுறது, இந்த சீஸ் போடுறது, ஒரிகானோ போடுறது, அதெல்லாம் உங்களோட சாய்ஸு. அது போட்டாச்சு. ரெண்டு ஸ்லைஸ் சீஸும் போட்டுவிட்டேன். இதெல்லாம் டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லா இருக்குங்கிறதுனால போடுறேன். ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி அதையும் நல்லா கையால் நுணுக்கி பவுடராக்கி போடுறேன். வாசனையும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக அதெல்லாம் போடுறேன். அதையும் போட்டாயாச்சு. நல்லா இருக்குது, வாசனையை பார்த்தா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இப்போது சில்லி ஃப்ளாக்ஸ் அதையும் ரெண்டு சிட்டிகை போட்டுவிட்டேன். இனி வந்து ஒரிகானோங்கப்பட்ட பவுடர் அதுவும் ரெண்டு சிட்டிகை அதுவும் போட்டாச்சு. போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா அழுக்கி கொடுக்குறேன். இதா உங்களுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ.